விண்வெளி வெற்றிடமாக உள்ளது. அங்கு சவுண்ட் என்று அழைக்கப்படும் ஒலியானது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய இயலாது. சவுண்ட் டிராவல் செய்ய மீடியம் வேண்டும். மெர்க்குரி கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே வளிமண்டலம் கிடையாது. அதன் காரணமாக மெர்க்குரி கிரகத்தின் தரைப்பகுதியில் நின்றால் எந்த சத்தமும் நமக்கு கேட்காது. அதே வேளையில் மெர்க்குரி கிரகத்தின் தரைப்பகுதியில் நம் காதை வைத்து கேட்டால் மெர்க்குரி கிரகத்தில் நடக்கும் நில அதிர்வுகளை கேட்க இயலும். விண்வெளியில் நட்சத்திரம் கிரகம் போன்றவற்றின் ஒளியை அதாவது சவுண்டை பதிவு செய்ய பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஒளியை பற்றிதான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். சவுண்ட் ஆஃப் சன். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் நாசா என்ற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் சோலார் அண்ட் ஹீலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரியை கொண்டு சூரியனை கடந்த 20 வருடங்களாக ஆய்வு செய்தனர். சோலார் அண்ட் ஹீலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரியினை சோகோ என்றும் அழைப்பார்கள். இந்த சோகோ சூரியனில் நெருப்பு ஆறுகளாலும் வெடிப்புகளாலும் உண்டாகும் அதிர்வுகளை பதிவு செய்தது. இந்த அதிர்வுகள் மனிதனுடைய காதால் கேட்க இயலாது. இப்படி பதிவு செய்யப்பட்ட அதிர்வுகளை 40 நாட்கள் தொடர்ந்து பதிவு செய்து 42,000 மடங்கு வேகத்தை அதிகப்படுத்தி சில நொடிகளுக்கு மாற்றி நாம் காதுகளால் கேட்கக்கூடிய ஒளியாக மாற்றியமைத்தது நாசா. இப்படி வெளியிடப்பட்ட சூரியனுடைய ஒளியை நாம் கேட்போம். சவுண்ட் பிட்வீன் சாட்டர்ன் அண்ட் என்சிலடஸ். கசினி விண்கலம் சனி கிரகத்திற்கும் சனி கிரகத்தின் நிலவான என்சிலடஸிற்கும் இடையில் செல்லும் போது ஒரு அதிசக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவினை பதிவு செய்தது. சனி கிரகமானது தன்னுடைய துணைக்கோளான என்சிலடஸின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி என்சிலடஸில் பல புவியியல் மாற்றங்களை உருவாக்குகிறது. இந்த மாற்றங்களினால் என்சிலடஸில் நீராவி உண்டாகி அது அயனைசேஷன் அடைந்து சனி கிரகத்தில் இணைகிறது. இந்த நிகழ்வின் போது உண்டான பிளாஸ்மா வேவுகளையே கசினி பதிவு செய்து பூமிக்கு அனுப்பியது. இதனை நம் காதுகளால் கேட்கக்கூடிய ஒளியாக மாற்றி அமைத்துள்ளார்கள். அதாவது நமது வீட்டில் உள்ள ரேடியோ எப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவினை இசையாக மாற்றுகிறதோ அதே போல கசினி விண்கலம் அனுப்பிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவினை கன்வெர்ட் செய்துள்ளார்கள். பதிவு செய்யப்பட்ட அந்த ஒளியானது 16 நிமிடம் பதியப்பட்டு 28.5 நொடிகளுக்கு சுருக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஒளியினை நாம் கேட்போம். ஜூபிட்டர் சவுண்ட். June 24, 2016 அன்று ஜூனோ என்ற ஸ்பேஸ் கிராப்ட் ஜூபிட்டர் கிரகத்தின் மேக்னெட்டிக் ஃபீல்டிற்குள் நுழையும் போது ஒரு பவ் ஷாக்கினை பதிவு செய்தது. பவ் ஷாக் என்றால் சூப்பர்சோனிக் வேகத்தில் வீசும் சூரிய புயலானது வெப்பமடைந்து பின்னர் ஜூபிட்டரின் மேக்னெட்டோஸ்பியரினால் வேகம் குறையும் போது உண்டாகும் அதிர்வு. இதே போன்ற அதிர்வுகளை நாமும் கேட்டிருப்போம். சூப்பர்சோனிக் வேகத்தில் பறக்கும் விமானத்தால் சோனிக் பூம் என்ற நிகழ்வு நடக்கும். அதை ஒற்ற நிகழ்வே இந்த பௌஷாக். ஜூனோ பதிவு செய்த அந்த பௌஷாக்கினை கேட்போம். இதற்கு அடுத்த நாளான June 25, 2016 அன்று ஜூனோ விண்கலமானது ஜூபிட்டர் கிரகத்தின் மேக்னெட்டோபாஸ் என்ற பகுதியை கடந்தது. மேக்னெட்டோபாஸ் என்றால் சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டிற்கும் ஜூபிட்டர் கிரகத்தின் மேக்னெட்டிக் ஃபீல்டிற்கும் இடைப்பட்ட பகுதி.
இந்த பகுதியில் பதியப்பட்ட ஒலியையும் கேட்போம். டைட்டன்ஸ் ஹேஸ் கசினி விண்கலத்தோடு ஹைஜீன் என்ற விண்கலம் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த விண்கலமானது டைட்டன் நிலவில் தரையிறக்க உருவாக்கியிருந்தனர். இந்த ஹைஜீன் விண்கலமானது டைட்டன் நிலவில் தரையிறங்கும் முன்பு டைட்டனின் பனிமூட்டத்தை கடந்து பயணித்தது. அப்பொழுது ஹைஜீன் விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருந்த மைக்ரோபோன் அதனை பதிவு செய்தது. தரையிறங்கும் போது வெவ்வேறு நேரங்களில் ஒளியை பதிவு செய்தனர். இப்படி வெவ்வேறு நேரங்களில் பதியப்பட்ட ஒளியை மொத்தமாக இணைத்து ஒரே ஆடியோ ஃபைலாக மாற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஒளியானது ஒரு நபர் டைட்டன் நிலவில் தரையிறங்கும் போது என்ன ஒளியை கேட்பாரோ அப்படியே பதிவு செய்தனர். அந்த ஒளியையும் நாம் கேட்போம். இன்டர்ஸ்டெல்லர் சவுண்ட். வாயேஜர் 1 என்ற விண்கலம் நம்முடைய சூரிய குடும்பத்தை கடந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸிற்குள் நுழைந்தது. அப்போது ஒரு அடர்த்தியான இன்டர்ஸ்டெல்லார் பிளாஸ்மாவினை வாயேஜர் 1 என்ற விண்கலம் பதிவு செய்தது. இப்படி பதிவு செய்யப்பட்ட வேவினை நாம் கேட்கும் அளவுள்ள ஒளியாக மாற்றினர். கன்வெர்ட் செய்யப்பட்ட ஒளி தொடர்ந்து அதிகரிப்பதை கொண்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் பிளாஸ்மா அதிக அடர்த்தியாக உள்ளது என கண்டறிந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.